இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்மானத்தை அதனுடைய மூத்த தலைவர்கள் பலர் எதிர்ப்பதாகவும் பலர் அதை நிராகரிப்பதாகவும், சிலர் வந்து அந்த தீர்மானத்தை எடுத்தவர்களே தாங்கள் தீர்மானத்துக்கு ஏற்றவாக போல் தேர்தல் பிரச்சாரங்களிலும் ஈடுபட மாட்டோம் மேடையேற மாட்டோம் என்கின்ற சபதங்கள் எடுத்திருக்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எங்களை பொறுத்தவரை மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற அரசியலில் கூட எங்களுடைய பயணங்கள் தொடர்கின்ற பொழுதும் நாங்கள் தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு எரிவாயு சிலிண்டர் சின்னத்திலே வாக்களிக்குமாறு கேட்டிருக்கின்றோம். அந்த வகையில் தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் மிகவும் நுட்பமாக தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் ஒரு தமிழ் மக்களுடைய அரசியல் வழிகாட்டலை ஏற்கக்கூடிய நிலையில் தமிழரசு கட்சி இல்லை. அவர்களுடைய உட்கட்சி பூசல்கள் உட்கட்சி முரண்பாடுகளால் நீயா பெருசு நானா பெருசு நானா கட்சிக்கு தலைவர் என்கின்ற தங்களுடைய உட்கட்சி மோதல்களால் இன்று தமிழ் மக்களை யார் யாருக்கெல்லாம் வாக்களிக்க சொல்கின்ற செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் எந்த விதமான அரசியல் இலக்கற்ற அரசியல் தமிழ் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அற்றவர்களுக்கு வாக்களிக்குமாறு அவர்கள் கோரியிருக்கின்றதாக செய்திகள் இருக்கின்றது. ஆகவே தான் அந்த உட்கட்சி பூசல்களிலே திளைத்து போயிருக்கின்றவர்கள் எந்த வகையிலும் தமிழ் மக்களுக்கு சரியான முடிவை நிதானமாக எடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அதுதான் அவர்களுடைய உள்கட்சியில் இருக்கின்ற மூத்த தலைவர்களுக்கு இருக்கின்ற குழப்பங்கள் கூட எங்களுக்கு வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லி நிற்கின்றது. ஆகவே இந்த வருகின்ற தேர்தலிலே மக்கள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய வழிகாட்டலை பின்பற்றி தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று சிலிண்டர் சின்னத்துக்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஆதரவளிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தங்களுடைய கோரிக்கையாக சமஷ்டியை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு வாக்களிப்போம் என்றதை அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் இன்று எந்த விதமான தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே எந்த விதமான அதுக்கான சரத்துகளும் இணைத்து கொள்ளப்படாத ஒரு சூழலிலே அவசர அவசரமாக அவர்கள் இவ்வாறான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். இதே மக்களை வளமையாக ஏமாற்றுகின்ற ஒரு செயற்பாடாகவே அவர்கள் தமிழரசு கட்சி கடந்த காலங்களில் செயல்பட்டிருக்கின்றது. இப்போ கூட நாங்கள் எதிர்பார்ப்பது வடகிழக்கு தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்களினுடைய வாக்குகள் சிதறடிக்கப்படக்கூடாது என்பதிலே நாங்கள் மிக கண்காணிப்பாக அவதானமாக இருக்கின்றோம். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த வாக்களிப்புகளை கோரி நிற்கின்றோம். தமிழரசு கட்சியினுடைய செயல்பாடு கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும். கடந்த தேர்தலில் கூட சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரண் அவர்கள் கருத்து சொல்லியிருந்தார்கள், நாங்கள் ஒவ்வொரு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 30 கோடி ரூபாய் நாங்கள் வழங்கியிருந்தோம் என்ற கருத்தையும் அந்த காலகட்டங்களில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கட்சியிலிருந்தோ அந்த உறுப்பினர்கள் வந்து யாரும் மறுப்பு தெரிவிக்காத ஒரு சூழலும் இருக்கின்றது. ஆகவே இங்கு தமிழ் மக்களுடைய வாக்குகள் என்பது அவர்களுக்கு ஒரு விற்பனை பொருளாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த விடயத்தில் தமிழரசு கட்சியினுடைய அரசியல் கோட்பாடோ அல்லது அரசியல் நிலைப்பாடோ அல்ல அவர்கள் கொடுத்த உறுதிமொழிகளோ சமஷ்டி என்ற உறுதிமொழி எதுவும் கருத்தில் கொள்ளப்படாமல் எதேர்ச்சியாக தங்களுடைய அதிகார போட்டியின் காரணமாக தான் இதுவாறான கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே தபால் மூல வாக்களிப்பும் இடம்பெறுகின்றது. எனவே அந்த அரச உத்தியோகத்தர்கள் கல்வியாளர்கள் படித்தவர்கள் அந்த அரசு உயர் பதவிகளில் இருப்பவர்கள் இந்த மக்களுடைய அரசியல் எதிர்காலங்களை கருத்தில் கொண்டு அவர்கள் தங்களுடைய வாக்களை செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்கின்றோம்.